ஐபிஎல் தொடரில் எந்த விதமான அணிக்கு எதிராகவும் அச்சுறுத்தல் தரும் ஒரு அணியாக சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி வலம் வருகிறது. என 3 முறை 250 ரன்களுக்கு மேல் அடித்து மிரட்டி வரும் SRH அணி பயமில்லாத ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை விளையாடி வருகிறது. ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடும் வீரர்களாக எதிரணி பவுலர்களுக்கு நிம்மதியில்லா இரவை பரிசீலித்து வருகின்றனர். எரிமலையா செதர்வண்டா, அக்னியா கக்குவேன், மொத்தத்துல சொல்ல போனா தீப்பிளம்பு அக்னி குழம்புடா. வெல்லாவிட்டால் CSK அணிக்கு பெரும் பாதகமாக அமையும் என்பதால் எப்படியாவது பாட் கமிங்ஸ் சைலண்ட் ஆக்கிடுங்கப்பா. என்னது ரேடியா பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். தலைவர் செயலாளரை வாழ்த்தி பேச யாராவது ஆசைப்பட்டால் வந்து பேசலாம். போதும் போல ருத்ராஜ் டாஸ் வெல்வதில் கோட்டை விட டாஸ் வென்ற பாட் கம்மிங்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பந்து வீச்சை தேர்வு செய்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய SRH அணி விரைவாகவே தொடக்க வீரர் ரஹானேவை வெளியேற்றி சென்னை அணியை டைட்டாகவே வைத்திருந்தது. இவங்களை நம்மளா வேலைக்காகாது என அதிரடிக்கு திரும்பிய கேப்டன் ருத்ராஜ் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? போதும் என பொங்கி எழுந்த டேரில் மிட்சல் 32 பந்துகளில் 7 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்க விட்டு 52 ரன்கள் அடித்து அசத்தினார். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டன வெய், ஸ்கிரீன் கீஞ்சிரும். அந்த மொட்டையை எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்க? ரொம்ப உசுர வாங்குறாருப்பா இந்த மிட்சல் என சென்னை ரசிகர்களாலேயே ட்ரோல் செய்யப்பட்ட மிட்சல் தன்னை பேக் செய்த CSK அணிக்காக ஒரு தரமான நாக் விளையாடி கலக்கி போட்டார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மிச்சல் அரை சதம் அடித்து வெளியேற களத்தில் இருந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங்கில் ஒரு மாயாஜாலமே நிகழ்த்தினார். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்லை. ருத்ராஜ் 98 ரன்னில் சதத்தை தவறவிட்டு வெளியேற களத்திற்கு வந்த சிவம் தூபே 6 சாமியாக மாறி 4 சிக்ஸர்களை பறக்க விட்டு கெத்து காட்டினார். கடைசி நேரத்தில் ஒரு ஃபயர் நாக் ஆடிய சிவம் தூபே சென்னை அணியை 212 ரன்களுக்கு எடுத்து சென்றார். நீ பாக்குற அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கறத கடைசியாக களத்திற்கு வந்த தோனி பவுண்டரியுடன் 7வது முறையாக தன்னுடைய ஆட்டத்தை நாட் அவுட்டில் முடித்துக் கொண்டார். இருநூற்று 13 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நோக்கி சன்ரைசர்ஸ் அணி களமிறங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்கள் கிடையாது, ஏன்னா நாங்க இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, நாங்க திகார் வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்போதும் போல தொடக்கமே 3 சிக்ஸர்களுடன் டிராவிஸ் எட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் வான வேடிக்கையுடன் தொடங்கினர். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரே ஓவரிலேயே டிராவிஸ் எட் மற்றும் அன்மோல் பிரீத் சிங் இருவரையும் அடுத்தடுத்த பந்துகளில் வெளியேற்றிய துஷார் தேஷ்பாண்டே கலக்கி போட்டார். உடன் அபிஷேக் சர்மாவும் 11 ரன்னில் நடையை கட்ட 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய துஷார் தேஷ்பாண்டே பவுலர் ஆஃப் த டேவாக மாறினார்.
அடுத்தடுத்து 4 பவுண்டரிகளை விரட்டி ரன்களை எடுத்து வந்தார். ஆனால் மார்க்ரமின் ஸ்டம்புகளை தகர்த்தெறிந்த பதிரானா அதிரடி வீரர் கிளாசனையும் வெளியேற்றி சன்ரைசர்ஸ் அணியின் நம்பிக்கையை உடைத்தெறிந்தார். அதற்கு பிறகு வந்த ஒரு பேட்டர்களும் சோபிக்காத நிலையில் உங்களை போய் பெரிய ரவுடின்னு நினைச்சு பயந்துட்டோமே என சிஎஸ்கே ரசிகர்கள் குதுகலித்தனர். சே, இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். இவன் எப்பறா என்ன லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன் என்ன வில்லத்தனம். எடு வண்டிய. ஏன் பல பல காட்டுற? கொஞ்சம் கீழே பறிச்சலாம். என்ன பஸ்ஸுக்கு வெளியே கொஞ்சம் கீழே பறிச்சலாம்.